அனைவருக்கும் வணக்கம். நான் தூத்துக்குடி மீனவன். நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் அந்த கொடுவை மீன் செவ்வளோ சொல்லி கொடுப்பேன். அந்த கொடுவை மீன் வெட்டுற வீடியோ தான் காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கொடுவை மீன் வெட்டி முடிச்சுட்டு ஒரு பாறை மீனை வெட்டுவாங்க, அதை தான் காமிச்சிருக்கேன். கொடுவை மீன் வந்து பல பேருக்கு தெரியாது. இப்போ நான் தூக்கி காமிப்பேன் பாருங்கள். அதுதாங்க இந்த நம்ம சுரண்டுறது தான் கொடுவை மீன். இதை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. தயவுசெய்து யாருமே ஏமாறாதீங்க. நான் அடிக்கடி சொல்கிறது வந்து இந்த கொடுவை மீனை தான் சொல்லுவேன். இந்த கொடுவை மீன் வந்து அடிபட்டுருக்கு பாருங்கள். அடிபட்டுருக்குன்னா கொடுவை மீனில் வந்து ஆறும் கடலும் சேர்ற இடத்துல இந்த கொடுவை மீன் வந்து கொஞ்சம் அதிகமாகவே நிற்கும். அப்படி நிற்கிற இடத்துல இது ஏதாச்சும் ஒரு மீன் வந்து இது முதுகில் கடிச்சிரும், ஏதாச்சும் ஒரு பெரிய மீன், இதோட கொஞ்சம் பெரிய மீனாக இருக்கும்ல, அது வந்து கடிச்சிரும். அப்படி கடிச்சிடுறது இல்லைனா ஏதாச்சும் கரையை வந்து ஒதுங்கி அதிகமாக வந்து இந்த கொடுவை மீன் கரையில் தான் வந்து ஒதுங்கும். அலை அடிக்கிற இடத்துல தான் இதுவும் அதிகமாகவும் கிடக்கும் இந்த கொடுவை மீன். ஆனால் உண்மைக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ஒரு மீன் தான் இந்த கொடுவை மீன் சொல்லலாம். அவ்வளோத்துக்குள்ள ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன். எனக்குலாம் உண்மைக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த கொடுவை மீன். ஆனால் ஒன்று விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதனால் வாங்க முடியாது. இப்போதைக்குள்ள கொடுவை மீன் அவ்வளோ கிடைக்காதனால எல்லோருமே போட்டி போட்டு வாங்குறாங்க. போட்டி போட்டுன்னா யாராச்சும் ஒரு ஆளுக்கு கிடைச்சிருது. இதுவே அடிபட்ட கொடுவனால இந்த கொடுவை மீன் மட்டுமே, இந்த ஒரு மீன் மட்டுமே 1500 ரூபாங்க. எங்கள் அம்மா வந்து வெட்டுறது வந்து அருவாமனை வச்சு தான் வெட்டுவாங்க. எங்கள்கிட்ட அந்த கத்தி இதெல்லாம் கிடையாது. நான் எடுக்கிறது வந்து அருவாயை வச்சு அந்த மேலே உள்ளது மட்டும் வெட்டி கொடுப்பேன். இப்போ பெரிய மீன் வந்துச்சுன்னா நான் நிற்கும்போது வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு 2 துண்டாக இல்லை 3 துண்டாக வெட்டி கொடுப்போம். இது இல்லைன்னா என் தம்பி நண்டாலும் வெட்டி கொடுப்பாங்க. இப்போ இந்த எங்கள் அப்பா வந்து நண்டு உடச்சி கொடுப்பாங்க. இப்போ எங்கள் வீட்டில் யாரெல்லாம் நிற்குமோ அவங்களாம் ஆளாளுக்கு ஒரு ஒரு வேலையை பார்ப்போம். இப்படி மீன் வெட்டி கொடுத்துட்டு அவங்க கொடுக்குற காசை நாங்கள் வாங்கி வச்சுக்கிடுவோம். இந்த கொடுவை எனக்கு இந்த அருவா வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். லைட்டானாலுமே நம்ம கையை போடுறதுனால பார்த்து பொறுமையாக தான் வேணாங்கிறது அருவை பிடிச்சிருந்தாங்க தெரியுது. சும்மா சாதாரணமாக தானே வெட்டிட்டுருக்கோம். சும்மா சின்ன துண்டு இதாக தான். மற்றபடி இறால் நண்டு இது வந்தால் மட்டும்தான் நான் வந்து உடனே வெட்டி கொடுப்பேன். இந்த கொடுவை மீனுக்குள்ளேயும் ஒரு 12 அந்த பண்ணை இருக்குல்ல, அந்த பண்ணை இருக்கும். அவ்வளோதாங்க என்னுடைய வேலை முடிச்சுட்டு. நான் எங்கள் அம்மா வந்து இதை வந்து சின்ன சின்ன துண்டாக வெட்டி அவள்கிட்ட கொடுத்துருவாங்க. எங்கள் அப்பா வந்து நண்டு உடச்சிட்டு இருக்காங்க. இந்த கொடுவை மீன் பீஸு போடுறதுக்கும் நல்லாயிருக்கும். என்ன ஒன்று இந்த நடு முள்ளு வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும். அதை தான் நம்மளால் அந்த வெட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வெட்டும்போது வந்து பார்த்து தான் வெட்டணும். அந்த முள் இருக்கிற இடத்த ஜாயிண்ட்டு மாதிரி இருக்கும். அந்த கரெக்டாக அதுக்கு நேரம் வச்சு வெட்டினா மட்டும் அந்த முள்ளை வந்து வெட்ட முடியும். அந்த பெரிய அருவையை வச்சு நம்ம கொத்தி கொத்தி தான் எடுக்கணும். அந்தளவு இருக்கும். இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தேன். இந்த கொடுவை மீன் எதுக்கடா 1500 ரூபா போச்சு? காரணம் வந்து மீன் வந்து மேலே அடிபட்டுருக்கு. இதே இது அந்த மண்டைக்கு மேலே பாருங்கள், அந்த ரத்தமாக தெரியும். இதே இது அடிப்படலன்னு வச்சுக்கோங்களேன், ரேட் போயிடும். இதுவே உண்மைக்கு 2500 ரூபா 3 ரூபாய்க்கு முடியே போகும். திரேஸ்வரம் இலக்கடக்கெல்லாம் கொடுவா மீன் வந்து ரொம்ப இதாக இருக்கும், போட்டியாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரமாக எடுக்க முடியாது நம்மளால். அவ்வளோத்துக்குள்ளே அந்த மீனுக்கு வந்து தேவைகள் வந்து அதிகமாக இருக்குது இந்த கொடுவா மீனுக்கு. இந்த கொடுவை மீன் நல்லா பார்த்துக்கணும். இதோட சதையும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். வெட்டி எடுத்தா இது வந்து தூண்டில் வந்து எப்போமாச்சும் கிடைக்கும். நான் அந்த ஆற்று ஓரத்தில் வந்து உண்மைக்கு இந்த கொடுவை மீன் காண்டி நாங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன். ஒரு தடவை பிடிச்சிது, பிடிக்க போனதை தண்ணிக்குள்ள இறங்கி ஓடிட்டேன். அந்த கொடுவை மீன் கிடச்சிருந்த அன்றைக்கி நமக்கு சமலக்காக இருந்திருக்கும். முள்ளு தாங்க, அந்த நடுமுள்ளு தாங்க பெருசாக இருக்கும். மற்றபடி சதெல்லாம் சூப்பராக இருக்கும். குழம்புலாம் வச்சா அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும் கொடுவை மீன் வந்துட்டு குழம்பு. நம்ம என்ன தான் குழம்பு வச்சாலும், மீனை போட்டு குழம்பு வச்சாலும் ஒவ்வொரு மீனுக்கும் அது வந்து ருசி வந்து மாறும். இப்போ கொடுவை மீன் குழம்பு வச்சோம்னா அது வந்து சூப்பராக இருக்கும். அதே வாவல் மீன் இருக்குல்ல, அதுவும் குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும். இப்படி இதே சின்ன மீன் இந்த வாழை மீன்னு சொல்லுவாங்க, முள்ளு முள்ளாக இருக்கும். அந்த குழம்பும் குழம்போட அந்த டேஸ்ட்டு மாதிரி நம்மளுக்கு கொடுக்கும். அதனால் நம்ம வந்து எவ்வளோ நாள் விரும்பி சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். Yeah.
நீங்க அவன்கிட்ட சொன்னீங்களே ஏன்ட்டு அவன் வரமாட்டேன்னு சொல்லலை, நான் போறேன்னு தான் சொன்னான். கூட வந்துடுவேன் இப்போ அடிக்க என்ன சொல்லுங்கள். நான் தான் உனக்கு அடிக்கிறேன். சரி, அடிப்பட்ட மாதிரி போட்டு அன்னைக்கு ஒரு நாள் வந்துடுச்சு. நான் வந்து வீடியோ இறக்க போட்டு ஆமா அப்படின்னு சொல்லி
எல்லாரும் சாலை வழிக்கு போயிட்டாங்க.